ஒரு ஆலை அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தொழிற்சாலை அங்கு கட்டப்பட்டு விட்டால் அந்த தொழிற்சாலை முறையாக அது விதிகளை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தொழிற்சாலையால் பக்கத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றத்திற்கு உதவியை நாடலாம் அப்படின்னு ஐஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சொல்லுச்சு அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இஐஏ ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் புகார் கொடுக்க முடியாது அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இப்போ செரலைட் நிறுவனம் அல்லது கல்பாக்கம் அணு நிலையம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் எங்களுக்கு தொந்தரவு என்று நினைத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் மேதா பட்கர் வந்து போராட முடியாது அவங்க வந்து ஒரு புகார் அளிக்க முடியாது அந்த கல்பாக்கம் பகுதியில் இருப்பவர்கள்தான் அதற்கு புகார் அளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்ட வரைவை சட்ட மாற்றத்தை இஐஏ ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க இப்போ இஐஏ ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஒன்று கொண்டு வராங்க அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் கொண்டு வராங்க உலகமே கொரோனாவால் அச்சுறுத்தப்பட்டு நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா வேகமாக கொரோனா வளர்ந்து வேகமாக கொரோனாவினுடைய பாதிப்பு உண்டாகிற நாடுகளில் முதலிடத்துக்கு இந்தியா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொரோனாவால் கடுமையான பாதிப்புக்கு இந்திய மக்கள் ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவசர அவசரமாக பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கடந்த மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இஐஏ டுவெண்ட்டி டுவெண்டியை பற்றி அறிக்கை வெளியிட்டார்கள் இது குறித்த தங்களுடைய கருத்துக்களை ஜூன் முப்பதுக்குள் பொதுமக்கள் வெளி சொல்லலாம் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் மார்ச் இருபத்தி நான்கு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து விட்டார்கள் மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்ததால் மக்கள் எது குறித்தும் சிந்திக்காமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து இங்கு தங்கி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எப்படியாவது தப்பித்து உயிர் பிழைத்து தங்கள் சொந்த மாநிலத்துக்கு ஓடிவிட வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான மயில்கள் நடந்து நடந்து சென்றார்கள் செல்லுகிற வழியிலேயே பலர் போனார்கள் பசியால் உயிர் துறந்தார்கள் இப்படியான கொடூரம் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி குறித்து யார் கருத்து சொல்ல முடியும் யார் சிந்திக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதனால்தான் நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசிடம் என்ன கேள்வி ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் இந்த நாடு என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை இந்திய அரசிடம் கேட்கிறது இன்றைக்கு வரை இந்திய அரசு எந்த பதிலையும் சொல்லாமல் கல்லூரி மங்கன்கள் போல அமைதியாக இருக்கிறார்கள் நீதிமன்றம் சொன்னது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் மக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் என்று அந்த ஜூன் முப்பது என்பதை ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் அவர்கள் கால அவகாசம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது நேற்று இந்த கால அவகாசம் கொடுக்க கூடாது பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்னத்தை வந்து காட்டுது இந்த இஐஏ டுவெண்டி டுவெண்டி ஏன் மக்கள் வெறுக்கிறார்கள் அதை ஏற்கக்கூடாது கூடாது என்று அறிவு ஜீவிகளும் சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மறுப்பதற்கு காரணம் என்ன என்னவென்று கேட்டால் இந்த என்கிற சட்ட வரைவு நடைமுறைக்கு வந்தால் உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள் தொழிற்சாலை தொடங்கலாம் யார் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலைகள் போட்டுக்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் எந்த மழையை வேண்டுமானாலும் அடித்து நொறுக்கலாம் உடைக்கலாம் யார் வேண்டுமானாலும் எந்த விளை நிலத்தில் வேண்டுமானாலும் மீத்தேன் எடுக்கலாம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் இந்த இதை பொதுமக்கள் தட்டி கேட்க முடியாது அந்த உரிமை யாருக்கும் இல்லை முதல்ல சொன்னுச்சு இந்தியாவில் யார் வேணாலும் கேட்கலான்னு ரெண்டாவது சொன்னிச்சு அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் கேட்கலான்னு இப்போ இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ன சொல்லுதுன்னா பொதுமக்கள் கேட்கவே முடியாது இன்றைக்கி வந்து எட்டு வழி சாலை போடுறாங்க ஓ நிலத்தில் வந்து சாலை போட போகிறான்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இது ஏன் நிலம் இங்கே போடாதுன்னு சொல்ல முடியாது சட்டம் வந்துச்சுன்னா யாரும் எதுவும் கேட்க முடியாது சரி யார் தான் கேட்கலாம் அப்படின்னா ரெண்டு பேர் கேட்கலாங்கிறாங்க ஒன்று அந்த அந்த சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கேட்கலாமா இன்னொன்று அந்த நிறுவனத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து கேட்கலாமா புகார் கொடுக்கலாமா இது நடக்கிற காரியமா எந்த அரசாங்க அதிகாரி எதை வந்து தட்டி கேட்டான் அப்படி தட்டி அரசாங்க அதிகாரிகளே தட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாடு வேற ஒரு இடத்துல இருந்திருக்கும் அரசு அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் லாவணியத்துக்கு அடிமை கிடக்கிறான் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த நிறுவனத்து மேலேயே குற்றம் சாட்டுவாங்களா இது இது இல்லையா நான் ஆக என்பது நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவில் எல்லா இயற்கை வளங்களும் அழிந்து போயிடும் இங்க பாருங்க பக்கத்தில் வேடந்தாங்கல்ல வேடந்தாங்கல்ல வேடந்தாங்கல் என்றால் பறவைகள் சரணாலயம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பறவைகள் தங்களுடைய அனுபவ அறிவால் அங்கிருந்து ஒரு பத்தாயிரம் மைல் எங்கேயுமே உட்காராம பறந்து வந்து வேடந்தாங்கலில் அமர்ந்து இல்வாழ்க்கை நடத்தி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் பறக்கிற பக்குவம் அடைந்த பிறகு அவற்றை அழைத்து கொண்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு போகுது இது ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம் வேடந்தாங்கள் அந்த வேடந்தாங்கள் அழிந்து போகிற அளவுக்கு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறேன்னு ஒரு தனியார் நிறுவனம் முயற்சி செய்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய சீரிய முயற்சியால் இன்றைக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு வழக்கு வழக்காடு மன்றத்தில் இருக்குது அப்போ கார்பரேட் நிறுவனங்களுக்கு இயற்கை சீரழிவுகள் பற்றி கவலை கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆவாங்கிறதை பற்றி அக்கறை கிடையாது அவர்களுக்கு தேவை பணம் கொள்ளை சுரண்டல் வள நிலவளம் நீர்வளம் காட்டு வளம் இவை எல்லாத்தையும் அந்த தொழிற்சாலைகள் சுரங்க தொழிற்சாலைகள் அதுக்கப்புறம் அணைக்கட்டுகள் இவைகளெல்லாம் கொன்று ஒழித்துவிடும் நீர்வளம் செத்து போகும் காட்டு வளம் அழிஞ்சு போகும் மழை எல்லாம் இல்லாமல் போயிடும் சரி இவையெல்லாம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறித்தனமாக ஒரு நாட்டின் விவசாயத்தை அழித்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுனால ஒரு நாட்டின் இயற்கை வளங்களை சுரண்டுவதால் நினைச்ச இடத்துல எல்லாம் தொழிற்சாலைகள் அமைப்பதால் நினைச்ச இடத்துலையெல்லாம் விவசாய நிலங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி கார் ரோடு போடுறதுனால காற்று மாசுபடும் காற்று மாசுபட்டால் மழை பெய்யாது மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் குடிக்க தண்ணி இருக்காது குடிக்க தண்ணி இல்லைன்னா காடுகள் அழிந்து போய்விடும் காடுகள் அழிஞ்சு போச்சுன்னா விலங்குகள் செத்து போயிடும் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக இந்த நிலம் மாறிவிடும் இது நான் ஏதோ கற்பனையாக ஒரு திரைப்பட இயக்குனர் கற்பனையாக கதை சொல்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க சோமாலியா சோமாலியான்னு ஒரு நாடு அந்த நாடு பசுமையான ஒரு இயற்கையான ஒரு விவசாய நாடு விவசாய உற்பத்தியில் தன்னிறவு கண்ட நாடு அந்த நாட்டில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் போய் உங்கள் நாட்டில் இயற்கை வளங்கள் கடுமையாக இருக்கிறது அவற்றையெல்லாம் எடுப்பதற்கு தொழிற்சாலைகள் அமைத்தால் இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஆகவே வாருங்கள் நாம் கிரானைட் வெட்டி எடுப்போம் நாம் சுரங்கங்கள் அமைத்து நிலக்கரி எடுப்போம் நாம் ஹைட்ரோகார்பன் எடுப்போம் நாம் பெட்ரோல் எடுப்போம் என்று அந்த நாட்டையே கார்பரேட் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து அந்த நாட்டினுடைய நீர்வளத்தை நிலவளத்தை காட்டு வளத்தை சுரண்டியதனுடைய விளைவு அந்த நாடு இன்றைக்கு உலகத்தின் வறுமையான நாடாக உலகத்தின் நோயாக நோயாளி நாடாக அந்த நாடு இன்றைக்கு ஆகியிருக்கிறது மனிதனுடைய மாமிசத்தையே மனிதன் திங்கிற அளவுக்கான பசி கொடுமை வறுமையின் உச்சம் அந்த நாடு இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு இந்தியாவை ஒரு சோமாலியா நாடாக மாற்றுவதற்குத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது கார்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சியா அந்த நாட்டின் இருக்கக்கூடிய மக்கள் மூன்று நேரமும் நிம்மதியாக சாப்பிட வேண்டாமா அவர்களுக்கு முறையான கல்வி வேண்டாமா அவர்களுக்கு இலவச மருத்துவம் வேண்டாமா இலவச மருத்துவம் கொடுத்து இலவச கல்வி கொடுத்து அவர்களுக்கு உன்ன உணவு இருக்க இடம் உடுத்த உடை கொடுத்து அதுதானே அந்த நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறீங்க விமானம் தனியார் மயம் ரயில் தனியார் மையம் கல்வி தனியார் மையம் மருத்துவம் தனியார் மையம் எல்லாத்தையும் கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிடுங்குற வேலையை செய்ய போகிறீங்க ஆட்சி செய்பவர்களை சிந்திச்சு பாருங்கள் இந்த மக்கள் வாக்களித்தார்கள் நீங்கள் ஜனநாயகம் என்கின்ற பெயரில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கேட்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எதை சொன்னாலும் எதிராக பேசுகிறீர்கள் இந்த நா இந்த நாட்டில் நாங்கள் எதை செய்தாலும் எதிராக பேசுறீங்க நீங்கள் என்னைக்கு இந்த மக்களுக்காக என்ன நன்மையை நீங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க இருபது லட்சம் கோடிக்கு நான் நன்மை செய்ய போகிறேன்னு சொன்னீங்களே மதிப்புக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களை இந்த கொரோனா காலத்தில் வந்து உட்காந்துட்டு வக்கனையாக பேசுனீங்களே அடுத்த நாள் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தாங்களே எந்த இந்தியனுக்கும் அந்த இருபது லட்சம் கோடி திட்டம் எந்த இந்தியனுக்கும் புரியலை எந்த இந்தியனுக்கும் எந்த நன்மையும் நடக்கலை ஐயா இந்த சூழ்நிலையில் கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு இப்படி நீங்கள் அடிமையாக போயிட்டீங்களே கார்பரேட்டு நிறுவனங்களினுடைய கை கூலியாக பாரதிய ஜனதா அரசு ஆகிப்போச்சே அப்படிங்கிற கவலையில் தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் இரவு பகல் உறங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என் அன்பான இந்திய மக்களை உங்களுக்கு கடைசியாக நம்முடைய நீதிமன்றம் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது இந்த இஏ இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டியை தடுத்து நிறுத்துவதற்கு ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு நேரம் வாங்கி கொடுத்துருக்கு உயர் நீதிமன்றம் அந்த அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களும் இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டியை எதிர்க்க வேண்டும் அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்கிற மின்னஞ்சல் இஐஏ அந்த சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கு செல்ல வேண்டும் இந்த இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்பதை இணையத்தில் அடித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு கருத்து தெரிவிப்பதற்கான அந்த மின்னஞ்சல் முகவரி அதில் இருக்கும் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் படித்த இளைஞர்கள் படித்த மாணவர்கள் படித்தவர்கள் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தருடைய பெயர்லையும் நீங்கள் இதை பதிவு செய்யணும் படிக்காதவர்களுக்கு இது விவரம் தெரியாது படிக்காதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அவர்களுடைய பெயரில் இந்த எதிர்ப்பை நீங்கள் வந்து பதிவு செய்வதற்கு உதவி செய்யுங்கள் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அதிலிருந்து நமக்கு இருக்கிறது வெறும் பதினோரு நாட்கள் தான் இருக்கிறது இந்த பதினோரு நாட்களில் இந்த இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டியை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கு இந்த அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மறு ஆய்வு செய்ய வைக்க வேண்டும் என்றால் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்